வாடா பால்கார வரான்னு கரெக்டா நீ வந்துடுற. ஹலோ கைஸ் எல்லாம் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. இந்த மாதிரி நம்ம பேசி கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, புது யூடியூபர்ஸுக்கான சூப்பரான டிப்ஸ் தான். ஆமா, என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி ப்ரோ சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பேர் ரொம்ப கவலையா இருப்பீங்க. இனிமே உங்களுக்கு அந்த கவலை இல்லை. சப்ஸ்கிரைபர்ஸை சூப்பராக இன்க்ரீஸ் பண்றதுக்கான நிறைய டிப்ஸ் தான் வந்து நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். நான் இந்த டிப்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க, அவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அடிச்சு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் வந்து உடனுக்குடனே அவங்கள வந்து சேரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்றீங்க, ஆனா பெல் பட்டனை மட்டும் அடிக்க மறந்துடுறீங்க. பெல் பட்டனை அடிச்சிருங்க ப்ரோ. ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் வீடியோக்குள்ள போலாம். Guys, இந்த வீடியோல வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு நிறைய ஒரு அஞ்சாறு டிப்ஸ் சொல்ல போறேன். அதை வந்து மறக்காம நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு மறந்துடுவீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நோட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. இந்த டிப்ஸை மட்டும் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சூப்பரா கெயின் ஆவாங்க, நான் உங்களுக்கு வந்து கேரண்டி தரேன். நம்பர் ஒன், ஸ்கிரீன் பிரசன்ஸ். ஆமாங்க, ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா மெயினாக உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் பேசாமல் இருப்பீங்க, ஊமையாக இருப்பீங்க, ஆனால் யூடியூபுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பேசியே தான் ஆகணும். மேடை பேச்சாளர் அளவுக்கு பேச வேண்டாம், இருந்தாலும் ஒரு அளவுக்கு வந்து நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டாக உங்கள் பேச்சை வந்து இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பேசினா தான் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களை வந்து லைக் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னையே எடுத்துங்க கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர்னு இப்படியெல்லாம் சொன்னால் வந்து யாருக்குமே பிடிக்காது, உங்களுக்கே பிடிக்காது, நீங்களே கடுப்பாயிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதனால தான் சொல்கிறேன், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ என்ன எடுத்துக்கீங்களேன், ஹலோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, நம்பர் நான் உங்கள் ஃபைசி அப்படின்னு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பண்ணுற அதே மாதிரி தான் நீங்களும் ஸ்க்ரீன் ப்ரெசனில் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்பர் ஒன் வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு. அதே மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மட்டும் இல்லை, உங்களோட ட்ரெஸ்ஸு எந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன நீங்கள் இதுக்கு வேண்டி யூடியூபுக்கு வேண்டி நீங்கள் வந்து ஒரு 4-5 ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் வீடியோ பண்ணும்போது வந்து உங்களோட ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு நல்ல குட் லுக்கிங் கொடுக்கும், உங்கள் சேனல் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். நம்பர் 2, வீடியோ குவாலிட்டி. வீடியோ குவாலிட்டி அப்படிங்கும்போது நீங்கள் DSLR கேமரா வச்சு தான் எடுக்கணும், அதே மாதிரி ஐஃபோன் வாங்கி தான் நீங்கள் வீடியோ எடுக்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நானே வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து சாதாரண ஒரு ஃபோன் தான், நான் வந்து ஒரு ஆப் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த வீடியோவுக்கு கொடுத்துட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவு வந்து நான் குட் குவாலிட்டி வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி நம்ம வீடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம வீடியோ எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம், எப்படி வீடியோ குவாலிட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து நம்பர் 2. வீடியோ குவாலிட்டி நல்லா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கெயின் ஆவாங்க. நம்பர் 3, ஆடியோ குவாலிட்டி. கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆடியோ குவாலிட்டி தான். வீடியோ குவாலிட்டி என்ன தான் மக்கியாக பண்ணாலுமே வந்து உங்களுக்கு ஆடியோ தான் வந்து உங்களை தூக்கி விடுறதுக்கான ஒரு மெயினான ஒரு பாயிண்ட். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 360p வீடியோ இருந்தாலுமே கூடி உங்களோட ஆடியோ வந்து கிளியராக இருந்தது அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத வந்து நல்லா கிளியர் கட்டாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு கெயின் ஆவாங்க. நான் வந்து மைக் வாங்கியிருக்கேன், நீங்கள் என்னோட ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட மைக்கெல்லாம் இருக்காது. நான் வந்து மைக் இல்லாமல் தான் வந்து என்னால் முடிஞ்சவரை நான் குட் குவாலிட்டி வீடியோ கொடுத்துருப்பேன். அது எப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்பர் 4, கண்டென்ட். கண்டிப்பாங்க, நீங்கள் என்ன தான் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பண்ணாலுமே, என்ன தான் வீடியோ குவாலிட்டி கொடுத்தாலுமே, என்ன தான் ஆடியோ குவாலிட்டி கொடுத்தாலுமே, உங்களோட கண்டென்ட் வந்து மொக்கையாக இருந்ததுன்னா புஸ்வானமாக போயிடும். கண்டிப்பாக ஒரு நல்ல கண்டென்ட்டாக இருக்கணும். மினிமம் பீப்புள் வந்து ஒரு 2 மினிட்ஸாவது உங்கள் வீடியோ பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறையா பேர் நீங்கள் இந்த குக்கிங்லாம் எடுத்துட்டீங்கன்னா குக்கிங்க்கு வந்து நிறைய ஸ்கோப் இருக்குங்க. புது நியூவாக வீடியோக்குள்ளே வரீங்க, யூடியூப்குள்ளே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் குக்கிங் செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நல்ல 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 உங்களுக்கு ஸ்கோப் இருக்குது. ஏன்னா குக்கிங் நீங்கள் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் காட்டுறதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு 2 நிமிஷம் போயிடும். எப்படியும் நீங்கள் அந்த வீடியோவில் வந்து சக்ஸஸ் ஆகிடலாம். ஸோ குக்கிங் வீடியோ பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது யூடியூப். கண்டிப்பாக குக்கிங் வீடியோ நீங்கள் பண்ணுறீங்களா கண்டிப்பாக பயப்படாதீங்க, தைரியமாக பண்ணுங்கள். அதே மாதிரி குக்கிங் வீடியோ இல்லாமல் வேறு வீடியோ பண்ணுறவங்களும் கண்டென்ட் மெயினாக இருந்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து கிளிக் ஆகும், சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டக்க 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 டக்குன்னு வர ஆரம்பிச்சிருவாங்க. அதை பற்றி கவலையே படாதீங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம எப்படி நம்ம ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி இந்த விஷயமெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டென்ட் கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்கள் வீடியோ வந்து வைரலாகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குங்க. ஓகே, நம்பர் 5, சப்ஸ்கிரைப். ஆமாம்,
நீங்க வந்து அடிக்கடி உங்க சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஒரு டிஸ்பிளே இப்போ என்னோட வீடியோல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து டிஸ்பிளே போட்டு தான் காட்டுவேன். அதே மாதிரி வந்து நீங்க டிஸ்பிளே போட்டு காட்டலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பெல் பட்டன் வச்சு ப்ரெஸ் பண்ற மாதிரி சவுண்ட் பெல்லோட சவுண்ட் வரும், அந்த மாதிரி நீங்க செட் பண்ணலாம். உங்களோட இஷ்டம், நீங்க எப்படி அவங்க வீடியோவை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க. நான் கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து நம்ம தாங்க ப்ரொமோட் பண்ணணும், வேறு யாரும் நமக்கு வர மாட்டாங்க. ஏன்னா நம்ம சேனலில் நம்ம தான் டெவலப் பண்ணி போகணுன்னா நம்ம வீடியோ வந்து நம்ம தான் ப்ரொமோட் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறது வந்து நம்மளோட வந்து கடமை. மினிமம் நீங்கள் பொறுத்தவரை ஒரு வீடியோவில் ஒரு நிமிஷம் இடைவெளி விட்டு விட்டு நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வைக்கலாம். அது வந்து உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1.30 minutes டிஃப்ரென்ஸில் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸோட சிக்னல் வந்து பீப்புள்ஸுக்கு காட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைபர் சிம்பிள் காட்டும் போது தான் வந்து ஓகே சரி ஏதோ ஒன்று சொல்கிறான்டா பரவாயில்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சேனல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த சப்ஸ்கிரைபர்ஸோட வந்து கண்டிப்பாக மறந்துடாதீங்க. இவ்வளோ விஷயம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு இம்பார்ட்டண்டான விஷயம் அதுதான், அதை மட்டும் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் நம்ம வீடியோ போட்டதுக்கு ஒரு யூஸ்மே இல்லாமல் போயிடும். ஸோ இந்த 5 டிப்ஸ் சொல்லி நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த டிப்ஸ் நீங்கள் மறந்துடுவீங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பரவாயில்லடா இவனால் ஏதோ நமக்கு தெரிய கற்றுக்க முடிஞ்சது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. அதுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் உங்களுக்கு அந்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். ஸோ இன்னொரு வீடியோஸில் பார்க்கலாம். வணக்கம்.